வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து கேலி ஹேமிலன் தியரம் பார்க்க போறோம். போன கிளாஸ்ல ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், அதை வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஏன்னா வந்து ஒரே ப்ராப்ளத்தை வந்து நடத்தினா அது வந்து ரொம்ப டைம் அதிகமாக இருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால வந்து நான் வந்து செப்பரேட்டாக நடத்த போறேன். இப்போ வந்து கேலி ஹேமிலன் தியரத்தை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம், அதை பார்க்காத வந்து அந்த கிளாஸ்ல பார்த்துருவாங்க. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்குறோம், ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஏ இன்வர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் இப்போ பார்க்கலாம். இதான் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் போன ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணோம், மல்டிப்ளை போத் சைட் ஏ இன்வர்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணோம். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்வர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிடணும். இப்போ ஏ கியூப் வரைக்கும் ஏ இன்வர்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் இருக்குது. இந்த ஏ இன்வர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்க, மைனஸ் ஃபோர் ஏ இருக்குது. ஏ இன்வர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்க, மைனஸ் டுவெல் ஐ இருக்குது. ஏ இன்வர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்க, இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் சிம்பிள் பண்ணலாம். இதில் வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ வந்து ஐன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஐயை வந்து ஏ இன்வர்ஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ வந்து ஏ கியூப்பு ஏ மைனஸ் ஒன்று இருக்குது. இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஃபோர் ஏ கிடைக்கும். மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் ஃபோர் ஏன்ட்டு ஏ இன்வர்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம தெரியும். ஏன்ட்டு ஏ இன்வர்ஸோட பார்த்து வந்து ஐன்னு சொல்லிக்கலாம். ஐ மைனஸ் டுவெல்ன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஐயை வந்து ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லி கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் ஆகணும், நமக்கு வந்து இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த மைனஸ் டுவெல் வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் ஃபோர் ஐ சிக்வல் டு டுவெல் ஏ இன்வர்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஆகிடும். நமக்கு இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் தான் வேணும், இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த டுவெல் எங்கே கொண்டு போய் ஏ இன்வர்ஸ் ஒன் பை டுவெல் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் ஃபோர் ஐ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லா வேலையுமே நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயரோட வேலையை தெரியும், ஃபோர் ஏவோட வேலையை கிவன் மேட்ரிக்ஸ் தெரியும். எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஒன் பை டுவெல் இன்ட்டு ஏ ஸ்கொயரோட வேலையும் நமக்கு தெரியும், போன ப்ராப்ளத்தில் நம்ம வந்து ஏ ஸ்கொயரோட வேலையோ ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் தெரியும். அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, த்ரீ மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டீன், மைனஸ் எயிட் ஒன், மைனஸ் ஒன் த்ரீ, ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஏ கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் த்ரீ ஒன் டூ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஐ எழுது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் ஐடென்டிஃபை மேட்ரிக்ஸ் தெரியும், ஜீரோ 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 ஒன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணா ஒன் பை டுவெல் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஃபைவ் த்ரீ மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட் மைனஸ் ஒன் த்ரீ இந்த போராட உள்ள மல்டிபிள் பண்ணிக்கங்க. இப்போ ஈஸியாக இருக்கும், ஃபோரு எயிட்டு மைனஸ் ஃபோரு டுவெல்லு மைனஸ் டுவெல்லு ஃபோரு எயிட்டு ஃபோரு மைனஸ் எயிட்டு அதேபோல் ஃபோர் ஆனால் எதுவும் உள்ள பண்ணிங்கன்னா ஃபோரு ஜீரோ 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 ஃபோரு ஜீரோ 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 ஃபோர் அடிக்கும். ஒன் பை டுவெல் இன்ட்டு ஈஸி ஆன்சர் தான், ஃபஸ்ட்டு ஃபைவ் எடுத்துங்க ப்ளஸ் ஃபோர் அங்கே வந்து மைனஸ் ஃபோர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஃபைவ் எடுத்துங்க ப்ளஸ் எயிட் எடுத்துங்க ஜீரோ. நெக்ஸ்ட் வந்து த்ரீ எடுத்துங்க மைனஸ் ஃபோர் எடுத்துங்க மைனஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்துங்க மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன் எடுத்துங்க சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஃபோரு இன்ட்டு ஜீரோ கிடச்சிரும், சாரி அங்கே. நெக்ஸ்ட் தேர்ட் எடுத்துங்க மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ எடுத்துங்க ஒன்று ப்ளஸ் எயிட் மைனஸ் ஜீரோ. செகண்ட் இது எடுத்துங்க மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர்
ஜீரோ மைனஸ் ஜீரோ. ஃபஸ்ட்டு தேர்ட் எடுத்துங்க, த்ரீ மைனஸ் எயிட் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர். இது சிம்பிளிஃபை பண்ணவா அதான் நமக்கு வந்து ஆன்சரு. ஒன் பை டுவெல் இன்ட்டு ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் போயிடுச்சுனா ஃபைவ் கிடைக்கும், ஃபைவ் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து எயிட்டில் ஃபைவ் போயிடுச்சுனா த்ரீ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து த்ரீயில் மைனஸ் ஃபோர் போயிடுச்சுனா மைனஸ் ஒன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டுவெலில் ஃபோர் போயிடுச்சுனா எயிட் கிடைக்கும். டுவெண்ட்டியில் வந்து டுவெண்ட்டியில் வந்து டுவெல் போயிடுச்சுனா சாரி மைனஸ் ஃபோர் வரும். இப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஃபோரு, மைனஸ் எயிட்டில் ஃபோர் போயிடுச்சுன்னா ஃபோரு, இது வந்து நைனு, இதில் வந்து மைனஸ் ஒன்று ஃபோர் போயிடுச்சுன்னா த்ரீ. டுவெல் கிடைக்கும், டுவெலில் த்ரீ போயிடுச்சுன்னா மைனஸ் நைன். இதுதான் வந்து இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம், ஏ இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். அவங்க கேட்ட ரெண்டுதையும் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்பு மூலம் ஏதாவது போகணும், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.